இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம மூணு பொருளை வச்சு ஸ்வீட் ஸ்மைலி ரெசிபி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற சாதாரண பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஸ்வீட் இது. நீங்கள் ஒரு தடவை இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஃபெஸ்டிவ் அக்கேஷனுக்கு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் சௌச்சௌ ஒன்று, 150 கிராம் சர்க்கரை, 1/2 லிட்டர் பால். சௌச்சவை நல்லா கழுவிட்டு ரெண்டா கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதைய இது போல எடுத்துடுங்க. விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேல் தோலை பீலர் வச்சு சீவி எடுத்துடுங்க. மேல் தோல் எல்லாத்தையும் இது போல சீவி எடுத்துட்டு கேரட் துருவியில துருவி வச்சுக்கோங்க. நம்ம துருவி எடுக்கும்போது இது மாதிரி மொத்தமான தோல் இருந்ததுன்னா எடுத்துடுங்க. நம்ம துருவி வச்சிருக்கிற சௌச்சௌவை தண்ணி இல்லாம இது போல பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை பிழியாம நம்ம அப்படியே செஞ்சோம்னா ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் கரெக்டா வராது. ஒரு நான்ஸ்டிக் பேன்ல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் நம்ம பிழிஞ்சு வச்சிருக்கிற சௌச்சௌவை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 லிட்டர் கெட்டி பாலை இதுல சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லயே வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டரா குறையும் போது சௌச்சௌ நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் 150 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து கலந்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கெட்டி ஆகுற வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே வச்சு கலந்து விடுங்க. விருப்பப்பட்டவங்க ஒரு சிட்டிகை ஃபுட் கலரை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது போல பேன்ல ஒட்டாம சுருண்டு வரும்போது 2 ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும். இதை நீங்கள் அப்படியே அல்வாவாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டா இது போல ஸ்மைலியாகவும் செஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ஸ்மைலியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.